பிரச்சனை. தமிழ் பேசும் மக்களுக்குரிய பிரச்சனைகளில் முதலாவது ஆக கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்கள அடிப்படைகளில் அவர்கள் தொடரான வேண்டுகோள், தொடரான போராட்டங்கள், அதுகள்ட அளவுகளை வைத்து முதலாவது நாய்க்கின்றேன் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை எடுத்திருப்பார்கள். அடுத்தபடியாக அதே மாதிரி தமிழ் பேசும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களான முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அடுத்ததாக விரைவாக மேன்மைத்தங்கி ஜனாதிபதி அவர்கள் சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகள் நாய்க்கின்ற இந்த பிரச்சனைகள் இரண்டும் ஒன்று தான் முக்கியமாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் வந்து எமது இந்த நாட்டுக்குள்ளேயே சமூகங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் கடந்த கால யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்கள் அதே போல விரட்டப்பட்ட மக்கள் அவர்களுடைய மீள்குடியேற்றங்கள் ஒன்றும் சரியாக முடிவடையவில்லை. அதற்குரிய ஏற்பாடுகள் நடக்க வேண்டும். அதே போல நிர்வாக அலகுகளில் உள்ள பிரச்சனைகளுக்குள்ள முடிவுகள், அதே போல அந்த பகுதிகளில் இருக்கின்ற வனப்பிரதேசம் தொல்பொருள் பாதுகாப்பு வளையம் என்று அங்கு அந்த நில அபகரிப்பு தான் ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்ற அடிப்படையில் அண்மையில் நாங்கள் ஜனாதிபதி அவர்களை வவுனியாவுக்கு எமது வட மாகாணத்துக்கு கொண்டு போய் சென்று அந்த விளக்கங்களை கூறிய பொழுது விரைவாக யுத்தகால பகுதிகளில் மக்கள் பிரதிநிதிகளோ அல்லது அரசு அதிகாரிகள் மக்களிடம் கலந்தாலோசிக்காமல் செய்யப்பட்ட அந்த கெசட்களை அதற்குரிய தன்மைகளை பார்த்து மக்களுக்கு தேவையானவர்களை மக்கள் குடியிருந்தவைகளை மக்களுக்கு விடுவித்து தருவதாக கூறியிருக்கிறார். நல்ல அறிகுறி.